பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பணியில் இருக்கும்போது இறந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் போராட்டம் அறிவித்த நிலையில் அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இன்று திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் பேருந்து பணிமனையில் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து பேருந்தை இயக்க முயன்றவர்களுடன் வாக்குவாதம் நடத்தினர். மேலும் இதனால் தள்ளுக்குண்டு ஏற்பட்டது. இருப்பினும் இதுவரையில் 50% பேருந்துகள் பணிமனையிலிருந்து வெளியே சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை வழங்க வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேச வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் சிஐடியு கூட்டமைப்பு கூட்டுக்குழு தொழிற்சங்கம் சார்பில் இன்று 9ஆம் தேதி வேலைநிறுத்தம் அறிவித்திருந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நகர் மற்றும் புறநகர் கிளை வளாகத்திலிருந்து 40% பேருந்துகள் இயக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 டிப்போ உள்ளன. தற்போது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நகர மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் 40% இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். இதையடுத்து நேற்று முதல் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விருதுநகர் போக்குவரத்து பணிமனை கழகத்திலிருந்து 73 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் தற்போது வரை 40 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தில் ஈடுபடாத தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கொண்டும் மாற்று பணியாளர்களை கொண்டும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓய்வு பெறும் நாளன்று பண பலன்களை வழங்குதல், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 40% பேருந்துகளே தற்போது வரை இயக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பேருந்துகள் இல்லாத பேருந்து நிலையங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 3 அரசு போக்குவரத்து பணிமனை கழகங்களிலும் நகர பேருந்து, புறநகர பேருந்து என 137 அரசு பேருந்துகள் உள்ளன. இதில் மயிலாடுதுறையில் 70 பேருந்துகளும், சீர்காழியில் 41 பேருந்துகளும், பொறையாறில் 26 பேருந்துகளும் உள்ளன. இதில் மயிலாடுதுறை பணிமனையிலிருந்து இயக்கப்படும் 70 பேருந்துகளில் 47 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. மேலும் பொறையார், சீர்காழி பணிமனையில் உள்ள பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன. சராசரியாக 83% பேருந்துகள் இதுவரை இயக்கப்பட்டுள்ளன. மேலும் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுவதாக அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்துள்ளது. அதன்படி ரேஷன் கடைகளில் ₹1000 டோக்கன் வழங்கும் பணி நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெல்லை ரேஷன் கடைகளில் ₹1000 பெற தகுதியான குடும்ப அட்டைதாரர்கள் குறித்து தகவல் அடங்கிய பட்டியல் ரேஷன் கடைகள் முன்னால் ஒட்டப்பட்டுள்ளது. இதனை குடும்ப அட்டைதாரர்கள் ஆர்வமுடன் ரேஷன் கடை முன்பு குவிந்து தங்களது பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பதை பார்த்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக தரங்கம்பாடியை அடுத்த கொடைவிளாகம் கிராமத்தில் சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர் முற்றிய நெற்பயிர்கள் வயலோடு வயலாக சாய்ந்துள்ளது. இந்நிலையில் பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாதிக்கப்பட்ட பயிர்களை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் வயலில் இறங்கி ஆய்வு செய்தார்.
இதுகுறித்து இப்பகுதி விவசாயி சின்னதுரை கூறுகையில், 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் வயலில் சாய்ந்த பயிர்கள் 50% மேலாக இதுவரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். தஞ்சை அடுத்த மாரியம்மன் கோவில் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 300 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. கட்டிடத்தை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே பள்ளி வளாகத்திற்குள் மழைநீர் தேங்கி நிற்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மருத்துவமனையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நோயாளிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செய்யூர் வட்டத்தை சுற்றி சுமார் 30 மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்த 30 மேற்பட்ட கிராமங்களுக்கு செய்யூர் மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக உள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக செய்யூர் மருத்துவமனை முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் உள்நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2வது நாளாக விட்டுவிட்டு மிதமான முதல் கனமழையானது பெய்து வருகிறது. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக அணைக்கு 200 கன அடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருந்த நிலையில் 1000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காலை நீர்த்தேக்கத்திலிருந்து கொற்றலை ஆற்றுக்கு 50 கன அடியானது திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொற்றலை ஆற்றுக்கு உபரி நீர் திறப்பு அதிகரிக்கக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.